ஆதிசங்கரர் பவதி பிச்சான் தேகி என்று வாசலில் வந்து பிச்சை கேட்டபோது ஓர் ஏழை பெண்மணி உள்ளம் உருகினாள். அவளிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரே ஒரு வாடிய நெல்லிக்கனி இருந்தது. கூச்சத்தோடு அதை கொண்டு வந்து சங்கரரின் பிட்சாபாத்திரத்தில் போட்டுவிட்டு கண்ணீருடன் வீட்டுக்குள் போய்விட்டாள். ஒன்றுமே இல்லாதவள் இருக்கிற ஒன்றே ஒன்றை போட்டுவிட்டு போன அவளின் காருண்யம் சங்கரரின் மனத்தை அசைத்தது. இந்த ஏழை பெண்மணிக்கு செல்வமருள்வாய் என லட்சுமி தேவியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். ஆகாயத்திலிருந்து அசிரேறி கேட்டது. முன்வினை பயனால்தான் இந்நிலை அவளுக்கு ஏற்பட்டுள்ளது. தன் பாவம் தொலைகிற காலம் வரையில் அவளின் இந்நிலையை மாற்றுவதற்கில்லை என்றது அசிரேறி. ஆதிசங்கரர் வாதிட்டார், எனக்கு தன்னிடமிருந்த ஒரே நெல்லிக்கனியை தானம் செய்த புண்ணியம் அத்தனை பாவங்களையும் தொலைக்காதா? இவளுக்கு என்னிடம் ஏற்பட்ட இரக்கம் லட்சுமி தேவியான உனக்கு இவளிடம் ஏற்படக்கூடாதா? கருணையென்ற காற்றால் அவள் முன்வினை பயனை ஊதி தள்ளிவிட்டு செல்வ மழையை பொழிவாய் என்று விண்ணப்பித்தார். அடுத்த கணம் ஒரு நெல்லிக்கனியை தானம் செய்ததற்கு பலனாக அவள் வீட்டினுள் தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழிந்தாள் அன்னை மகாலட்சுமி. அந்த ஸ்தோத்திரத்திற்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என பெயர். கனகதாரா என்றால் பொன்மழை.